இப்போ பொதுவாக பொங்கல்னா என்ன, பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பொங்கல்னா என்னன்னு சொல்லுங்கள். பொங்கல்னா ஃபெஸ்டிவல், ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல். ஸோ பொங்கல் வைப்போம், புது ட்ரெஸ் போடுவோம், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் வீட்டில் செய்கிறது, அப்புறம் அவ்வளோதான், ஜாலியாக வெளியில் சுற்றுவோம், படம் போவோம். சைட் அடிக்கிறது அது காலேஜில் தோ, அதுக்கு தான் இருக்கேன். ஓ, அதுக்கு சைட் அடிக்க தான் நீ காலேஜ்? ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு போனால் ட்ரெடிஷ்னலாக அமைதியாக, அதுக்கேற்ற மாதிரி பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். வெளியில் சுற்றுனா சைட்டிங். பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு ஃபேமிலியோட சேர்ந்து பொங்கல் வைப்போம். அதுக்கப்புறம் கரும்புலாம் வாங்கி வச்சுருப்போம், அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக டிவியில் நிறைய புது ஃபிலிம்ஸ்லாம் ஏதாவது போடுவாங்க, எல்லோரும் ஃபேமிலி உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த புது ஃபிலிம்னா இந்த விஜய் டிவியில் போகிற ராஜா ராணி, அப்புறம் சன் டிவியில் போகிற கில்லி? இந்த டைம் இல்லை இல்லை, புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை அப்போ போடுவாங்க. காலையில் ஆறு மணி, அன்னைக்கு காலையில் ஆறு மணி கோழி கொக்கர் கோழி. அப்புறம் பொங்கலுக்கு எங்கள் அம்மா இருந்துச்சு விளக்கு மாதிரி இதெல்லாம் இது பண்ணுவாங்க, கூட்டு வாட்டுக்கு கொங்கல் விடுவாங்க, சீவிட்டு அதுக்கெல்லாம் கலர் பூசி விட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை போட்டு பொங்கலை வச்சு வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை போட்டு பொங்கல் சாப்பிடுவாங்க. பொங்கல்னா தமிழரோட பண்டிகை. பொங்கல் அடிக்கி முத வழியாக பொங்கல் வைப்போம், சூரிய பகவானை கும்பிடுவோம். ஆ ஓகே. அப்புறம் மஞ்சள் கிழங்கு, ஆ பூசணிக்காய், அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு பொங்கல் செஞ்சு சாமி அது சூரிய பகவானுக்கு படைச்சி கண்டிப்பாக சாப்பிடுவோம். பொங்கல்ங்கிறது பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கு உழவுக்கு உதவின பொருள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ அந்த நம்ம விளைய வச்ச அந்த நெல்லிலிருந்து அரிசி எடுத்து புது அரிசி, ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு பானையில் வச்சு உழவுக்கும் விவசாயத்துக்கும் நன்றி சொல்கிறது தான் பொங்கல். பொங்கல் வந்து விவசாயிகளோட அறுவடை காலமான நெல் மஞ்சள் இதெல்லாம் அதோட அறுவடை காலம் வந்து ஜனவரி மாதம், தை மாதம் வந்து அறுவடை காலம்ன்றதுனால பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உழவர்களோட இந்த தினத்தில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, உறவினர்கள் நிறையும் வந்து மீட் பண்ணி ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான், காலையில் எழுந்திரிச்சோடனே டிஃபன் மதியான சாப்பாடு இடையில டிவி நிகழ்ச்சி இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் இதை ஒரு முறைப்படியாக இந்த வருஷம் ஒரு ஒரு அருமையாக ஒரு மாணவ செல்வங்களோட சேர்ந்து மாணவ நண்பர்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல ஒரு மிக மகிழ்ச்சி, அவர்களுக்கும் ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேம் இந்த காலேஜில் நீங்கள் யார் மேம்? மறுபடியும் ஃபுட் டெக்னாலஜி லேப் டெக்னீஷியன். நீங்கள் யார் மேம் இந்த காலேஜில்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபும் சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க. பொங்கல் அதாவது தமிழர் பண்பாட்டை வந்து வருஷ வருஷம் எல்லாம் மறந்துட்டே வராங்க, அதை வந்து திரும்பி கொண்டு வரதுதான் பொங்கல். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறதே இல்லை, ஒன்று கூட பார்க்கறது இல்லை. இந்த பொங்கலில் நீங்கள் மட்டும் எங்கேருந்து பொங்கலுன்னு தெரில, அந்த கலாச்சாரம் அப்படி ஊற்றி வருதா? மேம் வந்து கேரளாவும், அப்போ பாருங்கள் மேம், அப்போ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும், புதுசாக இருக்குமே இந்த அட்மாஸ்பியர், உங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப புதுசாக இருக்குது, புதுசாக பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் பொங்கல் வச்சதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருக்குது பார்க்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா மேம் இதை? நல்லா என்ஜாய் பண்ணுறேன். பொங்கல் ஸ்பெஷல் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறாங்க, இனிமேல் தான் ஸ்பெஷல் ஸ்டார்டிங். இது வரையும் ஸ்பெஷல் நானா பொங்கல் வச்சதா ஸ்பெஷல். எப்படி இந்த 12 மணிக்கு மேல எல்லாம் ஸ்பெஷல் ஆகுமா? 12 மணிக்கு மேல தான் ஆரம்பமே. 1 மணி வரைக்கும் கடையா? கடை இல்லப்பா, கொட்டு ஆரம்பம். கொட்டு ஆரம்பம், அடுத்து டான்ஸ் ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலே இருக்கு, பாத்துட்டு இருங்க. இப்ப ஜேசிடியில பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது? இது பொங்கல் இல்ல, திருவிழா. திருவிழா? எஸ். இப்போ வந்து ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க, மெயின் பிக்சர் இன்னும்தான், மதியம் தான் இருக்குது. அப்படி மதியம் என்ன பண்ண போறீங்க? தார தப்பட்ட எல்லாம் இருக்குது, மதியம் தான் வேற லெவல். வாடிப்பட்டியில இருந்து வந்திருக்கு, அதனால இப்ப சிறப்பா அடி இருக்கு. நடத்துறோம் உரியடி? நடத்துறீங்களா? ஆ, உரியடி நடத்துறோம். தார தப்பட எல்லாம் கிளியணும், தெரியல, தலை பொங்கல் தாண்டி. பொங்கல் வந்து தை மாதம் பறக்குற ஃபர்ஸ்ட் டே வந்து பொங்கல் சொல்லுவாங்க. ஓ, தை மாதம்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஃபஸ்ட்டு எத்தனை மாதம் இருக்குது தமிழில்? அதுதான் தெரியாது. பொங்கல் ஃபஸ்ட் டே வந்து தை மாதம், தை மாதம் அன்னைக்கு தான் பொங்கல்ம்பாங்க, அது மட்டும் கரெக்டாக தெரியும். எவ்வளோ மாதம்னா கரெக்டாக ஆர்டர்லாம் தெரியாது. ஆ சரி, அப்போ நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து மதுரை. மதுரைக்கார பொண்ணுக்கு 12 மாதம் இருக்கிற தமிழ் மாதம் கூட தெரியல, பாத்துங்க. பொங்கல் சொல்லுங்க.
சரி, சூப்பர் சூப்பர். நீங்க எந்த ஊர்? கேரளா. ஓ, கேரளா. நீங்க பொங்கல்னா செலிப்ரேட் பண்ணீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறேன். எப்படி இருக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்? சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கா? உண்மையா நல்லா இருக்கு. என்னென்ன பாத்திருக்கீங்க இதுவரையும்? இதுவரைக்கும் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் பொங்கலே பார்க்கறேன். ஓகே ஓகே. காலையில ஏஞ்சி சூரியன் பொங்கல், சூரியன் மாதிரி பொங்கல் வைப்பா, அவ்வளவுதான். சூரியன் முன்னாடியே பொங்கல் வச்சிருக்கீங்களா? ஓகே. சூரியன் உதிக்கிற டைம் தான். ஆஹா, ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போயிட்டு அவ்வளவுதான், தூங்கிறீங்களா? என்னடா பொங்கல் இது? ஓ, ஜல்லிக்கட்டு. எப்படி ஸ்ட்ரைட்டா போய் ஜல்லிக்கட்டே போய் பாப்பீங்களா? இங்க என்ன பயங்கர ஸ்பெஷல்னா, பொங்கல்னாலே தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுவோம். ஆனா இங்க கேரளாக்காரங்களும் மலையாள பசங்களும் எல்லாம் சேர்ந்து நாங்கள் மொத்தமாக கொண்டாடுறோம் இந்த காலேஜில். அப்படிங்கும்போது கேரளாவிலேயும் தமிழருடைய பண்பாட்டை நாங்கள் நிலைநாட்டியிருக்கோம். ஓவராலாக சொன்னால் சவுத் ஜோன் பொங்கல் இது. எக்ஸாக்ட்லி. பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வைப்போம். நான் மாடுங்கள்லாம் வந்திருக்கு. பொண்ணுங்களுக்கே வந்து பொங்கல் வைக்க தெரியலையா? அது வந்து இவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்க தெரிஞ்சிருக்கான். ஆ சரி, பசங்களுக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்க தெரிஞ்சிருக்கான். இந்த கருத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இவர் மட்டும்தான் பாருங்க, பச்சை சட்டைக்காரர் இவர். ஆமா பாருங்க, இது மாதர் சங்கம் எல்லாம் கிளம்பும். அதை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. ஆ சரி பாருங்க, இது பொய்யான வாக்கு மூலம் பாருங்க. மற்ற காலேஜுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த பொங்கல் இந்த ஜேசிடியில் இருக்கு. ஊருக்கு ஒதுக்கு போறப்பா இருக்கு. டேய் அப்பா, என்னப்பா பேசுறாங்க? ஊருக்கு ஒதுக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெண்டு மணியா, ரெண்டு மணிக்கு மேல வாங்க. அங்க ட்ரம்ஸ் அடிச்சு நாங்களாம் ஒரு நீ நீ பேசுறது சரியில்லை, கடத்திறக்க போதா? அதுதான் இப்ப சரி. மொத்தம் இந்த காலேஜில் 9 டிபார்ட்மெண்ட் வந்து பொங்கல் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மொத்த இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் எந்த பொங்கல் ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் படிக்கிறது ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், அதனால் ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஜெயிக்கும். அது எப்படி நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? நாங்கள் பண்ணி பார்த்தோம். ஆ, அங்கே இங்கே பொங்கலில் வெறும் இது மட்டும் போடல, நாங்கள் பாசத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம். அதே அப்பா வேறு லெவலில் சொன்னாருங்க. இவர் என்ன சொன்னார்னா, பொங்கலில் வந்து வெறும் இந்த சக்கரை வெள்ளத்தை போடப்போல, எங்கள் ஃபுட்டைகளோட பாசத்தையும் அப்படியே கொட்டி அவர் 2 கிலோ கேட்டால் அப்படியே கலண்டி கரண்டி கொடுத்துருக்காங்களா? பொங்கல் ஸோ தலைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, தலைவர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த கொண்டாடத்தோட சேர்த்து நம்ம பசங்களும் சேர்த்து கொண்டாடுற பொங்கல் தான் இங்கே காலேஜோட ஸ்பெஷல் பொங்கல். மற்ற காலேஜில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்கும், ஆனால் இந்த காலேஜுக்கும் அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்க்குறீங்க? ஸ்பெஷாலிட்டின்னா நம்ம எங்கள் காலேஜ் நல்லாவே பண்ணுற மாதிரி இருக்கு. அங்கே வந்து ஒருத்தர் தான் பொங்கல் வைப்பாங்க, இங்கே எல்லா குரூப்பும் பொங்கல் வைக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்களும் பொங்கல் வச்சு? நாங்கள் பஸ் டிரைவர் நாங்களும் பொங்கல் வச்சு, தனியாக பொங்கல் வைச்சோம். சரிண்ணா, இந்த புது படத்துக்கு போகிறது அதெல்லாம் போவீங்களாண்ணா? புது படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்ன, யார் ஃபேன் நீங்கள்? ஆ, ரஜினி ஃபேன். ஒரு தலைவர் ஃபேன் நீங்கள்? என்னென்ன படத்துக்கு கிடைக்கலையா உங்களுக்கு? கிடைக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது? நாளையிலேருந்து போய் வாங்கிட வேண்டியது. போனால் ஃபேமிலியோட போனால் கத்திக்கிட்டே இருப்பாங்க, படம் புரியாது. படம் புரியும். கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஒரு 2 நாள் போச்சுன்னா கொஞ்சம் அமைதியாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் யார் ஃபேன்னா? நானும் ரஜினி தான். எல்லாத்தோட ஃபேனு. ஓகேண்ணா, நீ வாங்க. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புது ட்ரெஸ் போடுவோம், தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்போம். அப்புறம் படம் புது படம் போடுதானே, படத்துக்கு போவோம். எப்படி சன் டிவியில் போடுற அந்த படத்துக்கு? தலைப்படம் தளபதி படம், எல்லா படத்துக்கும் போவோம். அதுவும் வந்தப்புறம் புதுசா. அதுக்கப்புறம் ஊர் சுற்றுவோம். ஊர் சுற்றுவீங்க. அப்புறம் என்ன, இந்த சைட் அடிக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. வேற எங்கேயும் போய் பார்க்க முடியல. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பள்ளி முட்டாய் மாதிரி நிறைய இருக்காங்க. நிறைய தர்றாங்க. ஓ, அப்ப நீங்களும் ஃபுட் டெக் டிபார்ட்மெண்ட்?
உங்களை பாக்குறதுக்கே இந்த அப்படியே இந்த காலேஜ்ல ரோமியோமா இருக்கீங்க. உங்களை இந்த பொங்கல் அன்னைக்கு ஏன்பா இந்த பொங்கல் அன்னைக்கு எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாலு பேர் பண்ணுவாங்க. வேற லெவல் பா, வேற லெவல். மற்ற காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கும் அப்படி என்ன சார் பொங்கல்ல ஒரு டிஃப்ரென்ஸா இருக்கு? நாம இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம பொறியியல் படிக்கிறோம். ஆனால் நம்ம உழவுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் சுழன்றுள்ளதும் ஏற்பினது உலகம், அதுபோல் உழவே தலை. இதுதான் நம்மளோட தீமை, உழவே தலை. என்னென்னா நம்ம விவசாயிகள் உழவர்களோட முயற்சியில் கிடைக்கிற அந்த உணவை தான் நம்ம பயன்படுத்துறதுக்காக நம்ம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே சரியா. அந்த உணவுக்கான ஒரு மரியாதை, அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களுக்கு ஒரு மரியாதை, அதெல்லாம் செய்யக்கூடியது தான் நம்மளுடைய இந்த ஜேசிட்டினுடைய பொங்கல் திருவிழா. ஸோ அந்த பொங்கல் திருவிழாவில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பிக்கல் நம்ம ஊரில் இருக்கிற சந்தை, ஒரு சந்தை பொருளாதாரம், ஒரு உழவில் ஒரு விவசாயிகள் அவங்களோட உற்பத்தி பொருட்களை எப்படி வந்து சந்தைப்படுத்துவாங்க, அந்த சந்தையில் எப்படி பொதுமக்கள் வந்து வாங்குவாங்க, அதை வாங்கிறதுனால அந்த பொருளாதாரம், அந்த எக்கனாமிக்கல் எப்படி மாறுது, ஒரு பொருள் உற்பத்தி, உற்பத்தியானது விற்பனை, விற்பனையிலேருந்து பயன்பாடு. ஸோ அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி ஒரு தீமாக நம்ம பண்ணுறது தான் நம்மளுடைய பொங்கல். வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லை, அந்த கொண்டாட்டத்திலிருந்து நாம் சில அறிவுபூர்வமான இந்த இளைய தலைமுறை இந்த விஷயங்களை புரிஞ்சிக்கணும். சந்தைனா என்ன, நம்ம உழவு பொருட்களை எப்படி விற்பனை, வேளாண்மை விற்பனைனா என்ன, அதை வாங்கிறதுனால, அதை நேரடியாக வாங்கிறதுனால விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைக்குது, இதை பற்றினா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்மளோட உழவே தலை அப்படின்ற தலைப்பில் நம்ம கொண்டாடுற இந்த பொங்கல். இவ்வளோ நேரம் நாங்கள் எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணோம், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ எக்ஸ்பிளைனாக யாருமே சொல்ல சார், சூப்பராக சொன்னீங்க சார். நீங்கள் இந்த காலேஜில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் சந்திரஹாசன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி ஜேசிடி இன்ஸ்டிடியூஷன். மறக்காம கோவை டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.